இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம லைஃப்பில் வந்து எப்போவுமே ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்போம். யதார்த்தமாக ஏன் எனக்கு என் உனக்கு மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்க, ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி ஆகிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு கவலைகள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக யோசிச்சுக்கோங்க. ஒரு சர்ட்டன் பீரியடு வரும், ஒரு லைஃப்பில் சில பேர் ஜெயித்ததுக்கு சில காரணமாக இருக்கும். நம்மளே சொல்லுவோம், இப்போ நேற்று வரைக்கும் இப்படி இருந்தார், இன்றைக்கி பாரு இப்படி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். அப்போது நேரம் வரதை கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா போதும், அந்த காலம் வரதை சரியாக பயன்படுத்திட்டோம்னா போதும், அந்த இடத்துல நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்ம வந்து மனக்குவியலில் சரியாக வைத்து கொண்டோம்னா வெற்றி நிச்சயம். இதுதான் தியானம் சொல்கிறது. தியானம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, ஒருநிலைப்படுத்து. ஒருநிலைப்படுத்துங்கிறது எது? இரண்டு விஷயத்தில், ஆன்மீகமயமாகவும் ஒருநிலைப்படுத்தணும், நம்ம லௌகீகமயமாக அதாவது நம்ம தொழில் விஷயத்தையும் மனதை ஒருநிலைப்படுத்தணும். அப்போ ஒருநிலைப்படுத்தினோம்னா நம்மளுக்கு நல்ல நேரம் வரும்பொழுது அந்த நல்ல நேரத்துடைய ஹைப் அதாவது சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களை அப்படியே மேலே கொண்டு போயிடும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அப்போ எனக்கு காலம் வர வரைக்கும் நம்ம வந்து உழைச்சுட்டே இருக்கணுமா? எஸ், காலம் வர வரைக்கும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி காலம் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கூடி வரும், அதில் சந்தேகமே கிடையாது. நான் இப்படி இருக்கேனே, நான் தோல்வி விட்டுருக்கேனே, எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கென்று ஒரு நேரத்தை இறைவன் ஏற்கனவே கொடுத்துருக்கான். சப்போஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இனி ஒரு நாள் கண்டிப்பாக கொடுப்பான். எப்போ சார் கொடுக்க போகிறான்? அதுலேயும் ஒரு விரக்தியாக விரக்திப்படாதீங்க, கண்டிப்பாக கொடுப்பான். அந்த நாட்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அதற்குண்டான ப்ரிப்ரேஷன், அதற்குண்டான ஓடிண்டே இருங்க. அந்த காலம் வரும்போது முழுமையாக உங்களுடைய சக்திகளை பயன்படுத்துங்க, உங்களுடைய சக்திகளை சேமித்து வைங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு வேலை இல்லாத ஒரு சிற்பி, அந்த சிற்பி ரொம்ப நாள் கழித்து தனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய முழுமையான எண்ணங்களை அந்த வேலையில் காண்பிப்பார். அவர் இத்தனை நாள் வேலை இல்லையே, அப்பா வேலை கிடச்சதே அப்படி பண்ணுவாரா? தன்னுடைய முழுமையான திறமைகளை அந்த சிற்பத்தில் காண்பித்தார். அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஆகிட்டு கோயிலில் 10 பேர் வந்தால் அதில் 3 பேர் மற்ற இடத்திற்கு இவரை ரெஃபர் பண்ணாங்க. அப்போது உங்களுடைய முழுமையான திறமையை ஒரு இடத்துல காண்பிக்கும் பொழுது அது வெற்றி ஆகிறது இல்லையா? இந்த வெற்றி ஆகிறதுக்கு உங்கள் லக்னத்தில் அந்த பலம் இருக்கணும். அந்த லக்னத்துக்குண்டான பலம் கிடைக்க தான் குரு வழிபாடு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட அந்த குரு வழிபாடை விட்டுறாதீங்க, உங்கள் குருவை தேர்ந்தெடுங்க, உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போங்க. ஆன்மீகம் என்பது வெறும் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் கிடையாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெறியான சிஸ்டத்தை எடுத்து சொல்லக்கூடியது தான் ஆன்மீகம். இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த நேரத்தை பயன்படுத்தாவிட்டால் எந்த நேரத்தையும் பயன்படுத்த முடியாது. உங்கள் லைஃப்பில் ஏற்கனவே வந்த காலத்தை நீங்கள் விட்டிருந்தீங்கன்னா இனிமேல் வருங்காலத்தை விட்டுவிடாதீர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நேரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, இன்றைக்கி அற்புதமான ஆன்மீகத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இறைவனுடைய அனுகிரகத்தில் குரு வழிபாடு வெற்றி வழிபாடாக மாறும். சரி, நம்மளுடைய விஎஸ்எம் ப்ரோக்ராம் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான லைஃப், நம்பர் 1. நம்பர் 2 பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக வைதிக வாஸ்து நியூமராலஜி, பெயர் கடைக்கு வீடுகளுக்கு இது போன்ற நியூமராலஜி விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க. நம்பர் 2. நம்பர் 3 பார்த்துட்டிங்கன்னா வைதிக வாஸ்து பார்க்குறாங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. வீட்டுக்குண்டான பிளானிங் நீங்கள் அமுச்சு விட்டு அவர்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். திருமண பொருத்தம் தேதி குறிக்கிறது போன்ற விஷயங்களும் எடுத்து பண்ணுறாங்க. பிப்ரவரி 15-16 சாது யாத்திரை, இந்த சாது யாத்திரையில் நிறையா பேர் கலந்துட்டு இருக்காங்க. சாதுக்களுக்கு செய்யக்கூடிய அன்னம்பாளிப்பு, இறைவனுக்கே செய்யக்கூடிய அன்னம்பாளிப்பு மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகர், உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்க.